தமிழகத்தில் MBBS BDS படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடக்கம். முதல் நாளில் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறும். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெறும். மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சிவகங்கை சிங்கம் புணரி அருகே நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழா. கெண்டை, ஐரை, சிலேபி உள்ளிட்ட மீன்களை பிடித்து மகிழ்ந்த மக்கள். குமரி அரசு மருத்துவமனையில் குளிர்சாதன பெட்டி பழுதடைந்ததால் பிரேத பரிசோதனை செய்வதில் சிக்கல். விரைந்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. அவிநாசி அருகே பெருமாநல்லூர் பகுதிக்கு சிறுத்தை தப்பியதை அடுத்து 20 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தம். பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என வனத்துறை வேண்டுகோள். வனவிலங்குகள் மரபணு ஆராய்ச்சி தொடர்பான ஆய்வகம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும். தமிழக வனத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். ராஜபாளையம் அருகே குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கும் குறைவாக நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுவதாக புகார். நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளதால் அச்சத்தில் விவசாயிகள். சத்தியமங்கலம் வனப்பகுதியில் கடும் பனி காரணமாக காய்ந்து வரும் மரங்கள். தீவனம் தேடி நெடுஞ்சாலை பகுதியில் காட்டு யானைகள் நடமாடுவதால் வாகன ஓட்டிகள் அச்சம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.